கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 23. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். வெளிப்படுத்தல் 3:21. தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு ஜெயிக்க வேண்டிய போராட்டங்கள் இன்னும் உண்டு. அவைகளை உலக பிரகாரமான போர் ஆயுதங்களால் அல்ல, ஆவிக்குரிய போர் ஆயுதங்களால் வாழ்வில் நேரிடும் போராட்டங்களை சந்தித்து மேற்கொள்ள வேண்டும். அப்படி ஜெயிக்கிற ஜெயம் தாவீது பெற்ற ஜெயத்துக்கு ஒப்பானதாக இருக்கிறது. தாவீது தன் போராட்ட ஜீவித்திலே விசுவாசத்தினாலே வெற்றி பெற்றான். அதே அடிப்படையிலே நமது விசுவாசமே போராட்டங்களை ஜெயிக்கின்ற ஜெயம். நம்முடைய போராட்டத்தின் காரணங்களை தேவன் நன்கு அறிவார். இதில் நாம் தேவன் மேல் கொண்டுள்ள விசுவாசத்தினால் போராடுவது தேவ அங்கீகாரம் பெறுவதோடு தேவ அனுகிரகமும் கிடைக்கும். அதனால் நாம் பலமும் தைரியமும் அடைகிறோம். அந்த விசுவாசத்தினாலே சிறிய சிறிய பகைவர்கள் மேல் வெற்றி பெறுவதும் இல்லாமல் கர்ஜிக்கிற சிங்கமாகிய இவ்வுலகத்தின் அதிபதியாக சாத்தானையும் நாம் வெற்றி கொள்ள முடியும் என்பதே. ஆமேன்.